வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்துக்கொண்டு போய் விசால் சொன்னீங்க. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பப்ஜி லைட் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது இந்தியாவில் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அண்ட் என்னென்ன சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட், ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பப்ஜி லைட்டு, ஸோ இது வந்து ஒரு லோ எண்ட் மொபைல்ஸ்க்கெலாம் வந்து செட் ஆகிறப்பில் தான் வந்து இந்த கேமை டெவலப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபயர் மாதிரியே 2GB ரேமுக்கெலாம் செட் ஆகிறப்பில். ஸோ இந்த கேம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பரபரப்பாக இருந்துச்சு. ஸோ அதே வந்து மறக்க வச்சுட்டாங்க, அவ்வளோ அவ்வளோ லேட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். சில பக்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணாங்க. ஸோ இப்போ கடைசியாக வந்து ஒரு ஆள் வந்து கரெக்டாக வந்து பப்ஜி லைட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பேசலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கையில் நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அந்த வீடியோ கடைசி வரைக்கும் எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ஸோ இடையிலே இங்கே தான் போட்டிருக்கேன் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் வந்து அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்தோட வீடியோ வந்து நல்லா நினைக்கிறேன், ஏன்னா வந்து பப்ஜி கேம் பிளே வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ண தட்டி விட்ருங்க. அண்டு இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் சொல்ல முடியல, அவ்வளோதான். அண்டு நிறைய விஷயத்தை பற்றி பேசணும். அந்த சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் வந்து கடைசியாக வந்து சொல்கிறேன், எப்போதும் அதே பேசிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேங்க, கண்டென்ட் எல்லாம் வீடியோ பேசுகிற எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்புறம் வந்து பப்ஜி வந்து நம்ம வந்து விளாட்லாம். ஸோ அந்த டைமிங் வந்து கரெக்டாக சொல்கிறேன். அண்டு நான் வீடியோஸ் அவ்வளோக்கா வந்து கம்மியாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ தினமும் ஒரு வீடியோ தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மொபைலில் என்னென்னலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகுது, நெட்ஒர்க் வந்து ரொம்ப இதாகவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அதை பற்றிலாம் வந்து அவ்வளோக்கா கேர் பண்ணாமல் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த பப்ஜி மொபைல் லைட் வந்து எல்லா மொபைல்ஸ்க்கும் வந்து 2GB மொபைல்ஸ் அண்டு ரெட்மி கோக்குலாம் வந்து செட் ஆகிறப்பெல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ June 25th அன்றைக்கு வந்து இந்த இது வந்து பப்ஜி லைட் வந்து இந்தியா வந்து லான்ச் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து எத்தனை பேர் ஏற்றி விளாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஏன்னா வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆடியோ வியூஸே வந்து 10 views தான் வரும். ஸோ அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். ஸோ இருந்துட்டு போட்டு அதை பற்றி நான் கவலைப்படாத கிடையாது, நல்லா வீடியோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அண்டு ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது, இதிலே ஒரு கில் பண்ணியிருப்பேன். ஸோ அண்டு சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்டை பற்றி நம்ம பேசியே தெரியணும். ஸோ ஒரு பிசின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ரெக்யூர்மெண்ட் வந்து 4GBன்னு சொல்கிறாங்க. 4GB ரேம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 8GB ரேம், 6GB ரேம் இருந்தால் அவங்க மொபைலில் வந்து இது பிசியில் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் லேக் ஃபிக்ஸ் ஆகி கொஞ்சம் அல்ட்ரா வந்து குவாலிட்டியாக அண்டு நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு எண்ணம். ஸோ நீங்கள் வந்து அந்த பப்ஜி ரெக்கமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எதுவும்லாம். ஸோ ஓஎஸ் விண்டோஸ் 7, 8, 10க்கு வந்து செட்டாங்க. ஸோ அடுத்த சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் ரெண்டுமே போட்டிருப்பேன், ரெக்கமெண்டட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக. ஸோ இதான் வந்து பப்ஜி மொபைலே வந்து கிட்டத்தட்ட வந்து பிசியில் 4GB பிசிலாம் செட்டாகும். கவர்மெண்ட் லேப்டாப்லேயும் நல்லா செட் ஆகிறப்ப தான் இருந்துச்சு. ஸோ ஏன் அவங்க வந்து மினிமம் ரெக்யூர்மெண்ட் வந்து 4GB கொடுத்துருக்காங்க தெரியல. வந்து பப்ஜி லைட்டு வந்து வேலை இருக்காங்க பிசியை பொறுத்த வரைக்கும். விளாட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு கில் போட்டேன். ஸோ அந்த கில்லை வந்து அப்படியே கட் பண்ணிட்டேன். அண்டு ஸோ இந்த கேம் நிறையா பேசிட்டே இருக்கோம். ஸோ வெப்சைட் வந்தோடனே நம்ம ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக போடுவோம். ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள். இல்லை அதுக்குமே நீங்கள் வந்து எதாவது இருந்தாலும் கட்டாயம் 25ஆம்தேதி ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் பப்ஜி லைட்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்து வந்து ஸோ வராட்டாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நிறையா வந்து புதுசு புதுசாக எடிட்டிங் பண்ணியிருக்கோம் டெவலப் பண்ண போட்டு. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது மாதிரி நிறைய சூப்பர்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பப்ஜி லைட் ஏதாவது பப்ஜி கேமிங் பற்றி ஏதாவது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து அதை பற்றி வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அண்ட் வீடியோ முடிஞ்சு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறோம். பாய் கைஸ். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு விஷால். ஸோ என்னோடய பப்ஜி ஐடி வந்து விஷால், ஃபர்ஸ்ட் வந்து கேப்ஸ் லகனம், அடுத்து விஷால் சரான்னு சொல்லி இதில் ஐடியை போட்டிருக்காங்க.